விஷ்ணு புராணம். சகர மாமன்னனே, மேலும் கேட்பாயாக. தேவதைகள், பசுக்கள், பிராமணர் போன்ற பெரியோர்கள், ஆசாரியர் ஆகியோரை பூஜிக்க வேண்டும். இரு காலங்களிலும் சந்தியை வணங்க வேண்டும். அக்னி பரிசரியை செய்து வர வேண்டும். எப்பொழுதும் நல்ல ஆடைகளையும் சுபகரமான விஷ்ணு கிராந்தி முதலான ஔஷாதிகளையும் விசநாசகமான கருட பச்சை முதலியவற்றையும் தரிக்க வேண்டும். நன்றாக அலங்கரிக்கப்பட்ட தலைமயிரும் உடம்பிலும் உசித்தமான அலங்காரம் உடையவனாய் நல்ல பூமாலைகளை தரித்திருக்க வேண்டும். கொஞ்சமாகிலும் பிறர் பொருளை அபகரியாமலும் அற்பமாகவாகிலும் பிரியமில்லாத பேச்சை பேசுவதிலும் பொய்யை பேசுதல் ஆகாது. பிறருடைய குற்றங்களை எடுத்து சொல்வதும் கூடாது. அயலான் மனையாளை விரும்புவதும் பகையை விரும்புவதும் கூடாத காரியங்களாகும். துஷ்ட வாகனத்தின் மேல் ஏறுவதும் தண்ணீர் அளப்பியடித்த ஆற்றங்கரை முதலானவற்றைகளை சேர்வதும் தகாத காரியங்கள். துவேசியாய் இருப்பவன் பதிதன், பைத்தியம் பிடித்தவன், பலரோடு பகை கொண்டவன், அதிக துன்பப்படுத்தும் தன்மையுடையோன், விபச்சாரியை சேர்ந்தவன், வெள்ளாட்டியை கொண்டவன், அற்பன், பொய்யன், மிக செலவு செய்வோன், அபவாதம் உண்டாக்குவோன், வஞ்சகன். இத்தகையோரோடு நட்பு கொள்வது ஆகாது. ஒன்றியாய் வழிப்பயணம் செல்லக்கூடாது. வெள்ளத்துக்கு எதிராய் நீந்தக்கூடாது. தீப்பட்ட வீட்டில் பிரவேசித்தலையும் மரத்தின் நுனியில் ஏறுவதையும் பற்களை கடித்தலையும் மூக்கை தூக்குதலாக இழுப்பதையும் தவிர்க்க வேண்டும். வாயை மூடிக்கொள்ளாமல் கொட்டாவி விடுவதையும் பெருமூச்செறிவதையும் இரும்புவதையும் செய்ய வேண்டாம். இரைச்சலிட்டு சிரிப்பதும் ஓசையுடன் அபான வாயு விடுவதும் நகங்களை கடிப்பதும் செத்தையை கிள்ளிக்கொண்டு இருப்பதும் மீசையை கடிப்பதும் உதட்டை கசக்குவதும் கூடாது. அசுத்தமும் அயோக்கியமான வெளிச்சங்களை பார்க்கல் ஆகாது. அப்படியே நிர்வாணமாக இருக்கும் பெண்களையும் உதய அஸ்தமன காலத்து சூரியனையும் பார்க்கலாகாது. சவத்தை கண்டு ஊங்காரம் செய்யக்கூடாது. அந்த சவத்தின் சோரகமானது சோமனுடைய அம்சமாகும். நார்சந்தி மேடை அமைத்து பூஜிக்கப்படும் மரம், மயானம், உத்யாவனம், கெட்ட பெண்களின் அண்மை இவற்றை இரவில் எப்பொழுதும் விட்டுவிட வேண்டும். பூஜிக்கத்தக்கவர்கள் தேவர்கள், பிராமணர்கள், ஜோதிகள் இவற்றின் நிழல்களை கடக்கல் ஆகாது. தனித்து காட்டுக்கு போவது, பாலும் வீட்டில் வாசம் செய்வது இவையாவும் நல்லதல்ல. பயிர், எலும்பு, முள், அசுத்தம், பலியிட்ட சாம்பல், உமி, குளித்த நீரால் நனைந்த நிலம் இவற்றை விட்டு விலகி செல்ல வேண்டும். யாராயினும் அயோக்கியராக இருப்பவருடன் தொடர்பு கொள்ளல் ஆகாது. சூதான வழிகளை நினைக்கக்கூடாது. பாம்புகள், மதையானைகள், செத்துகளை தொடர்தல், அவற்றின் எதிரிலே எழுந்து நெடுநேரம் நிற்றல் முதலியனவை கூடாது. அதிகம் விழித்திருத்தல், மிகவும் அதிகமாக நித்திரை செய்தல், அதிகமாக நிற்றல், அதிகமாக படுத்திருத்தல், மிகவும் வருந்துதல் இவையெல்லாம் நல்லதல்ல. பற்களினால் துன்புறுத்தும் செத்தைகளையும் கொம்புகளால் துன்பம் செய்யும் பிராணிகளையும் பனியையும் எதிர்காற்றையும் வெயிலையும் கண்டு விலக வேண்டும். நிர்வாணமாக இருந்து கொண்டும் கச்சத்தை விட்டு கொண்டும் குளிப்பதும் தூங்குவதும் ஆசனம் செய்வதும் தேவ பூஜை செய்வதும் கூடாது. அதுபோலவே ஹோமம், தேவ பூஜை, ஆசமனாதி கிரியைகள், ஜபம் இவைகளை ஒற்றை வஸ்திரத்தோடும் செய்ய வேண்டாம். நன்மையான நடத்தை உடையவரோடு ஒரு கணமாகிலும் சேர்ந்திருப்பது சிறந்ததாகும். அதர்மரோடு கூட பகை கொள்ள வேண்டாம். விவாகமானாலும் விவாதமானாலும் தனக்கு சமமானவரோடுதான் செய்ய வேண்டும். கலகத்துக்கு ஆரம்பம் செய்ய வேண்டாம். வீணான பகைமையை விட்டுவிட வேண்டும். ஒருவரது பகையினால் கிஞ்சித்து கஷ்டம் வந்தாலும் சகித்து கொள்ளலாமே அல்லாமல் அதனால் வருகிற லாபத்தை கொள்ளலாகாது. குளித்தவுடன் வஸ்திரத்தால் உடம்பை துடைக்க வேண்டுமே ஒழிய கையினால் துடைத்து கொள்ளக்கூடாது. பிறர் மீது தண்ணீர் தெறிக்கும்படி மயிரை உதறக்கூடாது. நின்று கொண்டு ஆசனமாதிகளை செய்யக்கூடாது. பாதத்தினால் பாதத்தை மிதித்து கொள்ளக்கூடாது. பெரியோரின் எதிரில் பாதத்தை நீட்டலாகாது. குருவுக்கு எதிராக படுப்பதும் உட்காருவதும் கூடாது. தேவ ஆலயத்தையும் நார்ச்சந்தியையும் மங்களமானவற்றையும் பூஜிக்கத்தக்கவர்களையும் வளம் சுற்றி போக வேண்டுமே அல்லாமல் இடம் சுற்றி போகலாகாது. அல்லாதவற்றை இடம் சுற்றி போக வேண்டும். சந்திரன், சூரியன், அக்னி, தண்ணீர், காற்று, பெரியோர் ஆகியோருக்கு எதிரில்
காற்று உமிழ்வதும் மல மூத்திரங்களை விடுவதும் செய்யக்கூடாது. நின்று கொண்டே சிறுநீர் முதலியனவற்றை விடுதலும் வழியிலேயே அப்படி செய்வதும் கெட்ட காரியமாகும். கோழை, மலம், மூத்திரம், உதிரம் இத்தகையவற்றை மிதித்து போகக்கூடாது. போஜனாதி காலங்களிலும் ஜப ஹோமார்ச்சனாதி காலங்களிலும் கோழையை உமிழ்தலும் மூக்கை சிந்துதல் முதலிய செய்கைகளை செய்யலாகாது. ஜனங்களின் சமூகத்திலும் அப்படி செய்யலாகாது. பெண்டீர்களை அவமதிக்கவும் கூடாது. அவர்களிடம் அதிக நம்பிக்கை வைக்கவும் கூடாது. அவர்களை கண்டு பெருமைப்படவும் கூடாது. அவர்களை இகழ்வதும் நல்லதல்ல. நல்ல ஒழுக்கத்தை வேண்டுகிற விவேகியானவன் மங்களகரமானவற்றையும் புஷ்ப ரத்னாதிகளையும் பெரியோர்களையும் சேவியாமல் வெளியே போகலாகாது. மகாஜனங்கள் சேருமிடங்களை வணங்க வேண்டும். வேத சாஸ்திரங்களில் வல்லவரான சான்றோரை அடுத்திருக்க வேண்டும். எவன் இப்படி தேவதைகளையும் ரிஷிகளையும் பிதூர்களையும் அதிதிகளையும் பெரியோர்களையும் அந்தந்த விதிப்படி பூஜித்து கொண்டு வருவானோ அவன் உத்தமமான உலகங்களை அடைவான். மேலும் மனவசியம் உள்ளவனாகி தகுந்த காலங்களில் இதமாயும் பிரியமாயும் மிதமாயும் பேசுகிறவன் மகா சந்தோஷ காரணங்களாயும் அசயங்களாயும் இருக்கின்ற உலகங்களை பெறுவான். எவன் விவேகமும் தீய ஒழுக்கத்தில் நாணமும் பொறுமையும் உடையவனாய் வேதத்தில் நம்பிக்கை கொண்டு கல்வியிலும் குலத்திலும் மேலோர் இடத்திலும் வணக்கமாய் நடக்கின்றானோ அவன் ஒப்பற்ற உத்தம உலகங்களை அடைவான். அகாலத்தில் மேக கர்ஜனை முதலானவை உண்டாகும் போது அமாவாசை முதலிய பருவ காலங்களிலும் ஆசு உசங்களிலும் கிரகண காலங்களிலும் வேத தியனம் செய்யாமல் இருக்க வேண்டும். எவன் கோபம் கொண்டவர்களை சமாதானப்படுத்தியும் யாரிடத்தும் மாச்சரியம் இல்லாமலும் எல்லோருக்கும் உறவினனைப் போல இருப்பதும் பயப்பட்டவர்களுக்கு தேற்றுதல் சொல்வதுமாய் சாதுவாய் இருக்கின்றானோ அத்தகையவனுக்கு சொர்க்கமும் அற்ப பலன் என்றே சொல்ல வேண்டும். மலை, வெயில் முதலானவைகளிலும் இரவிலும் காடுகளிலும் குடை, மிதியடிகள், தடி முதலியவற்றை தரித்தவனாகி தேகத்துக்கு தீங்கு நேராதவாறு சஞ்சரிக்க வேண்டும். அப்படி சஞ்சரிக்கும் போது மேற்பார்வையும் பக்கப்பார்வையும் தூரப்பார்வையும் விட்டு நுகத்தடியளவு தூரம் செல்லும் வழியை நன்றாக பார்த்து செல்ல வேண்டும். தீமைக்கு ஏதுவான எல்லாவற்றையும் விட்டு எவன் ஒருவன் நடக்கின்றானோ அவனுக்கு தர்மார்த்த கர்மங்களில் கொஞ்சமும் குறைவு வராது. எவன் நல்ல ஒழுக்கமும் விவேகமும் கொண்டவனாய் வித்தை வினயம் இவற்றில் தேர்ந்தவனாய் தனக்கு துரோகம் செய்பவனிடத்திலும் துரோக சிந்தனை இல்லாதவனாய் தன்னை வைத்தவனிடத்திலும் பிரியமாய் பேசுபவனாய் யாவரிடத்தும் கருணையுடன் மன உருக்கத்துடன் இருப்பானோ அவனுக்கு மோட்சம் அருகிலேயே இருக்கும். எவர்கள் காம குரோதாதிகளுக்கு உட்படாமல் நல்ல ஒழுக்கம் உடையவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களது பிரபாவத்தினால் இந்த பூமியே நிலை பெற்று இருக்கிறது. ஆகையால் பிறருக்கு நம்மீது அன்பு உண்டாக காரணமான சத்தியத்தையே பேச வேண்டும். சத்தியமே ஆனாலும் பிறருக்கு துக்க காரணமாகுமாயின் அந்த விஷயத்தில் ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டும். ஒன்று ஒருவனுக்கு விருப்பமில்லாமல் இருக்கும்போது அதுவே அவனது நலனுக்கு காரணமாக இருக்கக்கூடும். ஆகையால் அதனையே சொல்ல வேண்டும். வேந்தனே, முடிவை சுருக்கமாக சொல்கிறேன், கேட்பாயாக. இம்மையிலும் மறுமையிலும் எது பிராணிகளுக்கு நலனை உண்டாக்க வல்லதோ அத்தகைய காரியத்தையே மனோ, வாக்கு, காயம் என்கின்ற மூன்று காரணங்களிலும் செய்து வர வேண்டும்.